Hi friends, so number நம்மளோட அகாடமில Hitech IAS Academy ஓட சேனல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா POLITY-ஓட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இத பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நம்ம லைப்ரரியன் எக்ஸாமோட சீரிஸ் வந்து போட்டுறோம் சோ அத போய் பாருங்க இப்போ இது அடுத்த எக்ஸாம்ஸ் 7th மே நடந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட POLITY க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம் சோ இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இதை வந்துட்டு நீங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னங்கிறது கூட கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்துட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் நம்ம இது உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம இதை வந்து எவ்வளவு தூரம் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்றது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 112வது க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கோர் பேப்பர் இருக்கும் இது வந்து அவங்களோட ஜிஎஸ் பேப்பர்ல கேட்டிருக்காங்க இந்தியாவில வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கறத வந்து யார் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவா இப்ப நான் ஒரு பார்ட்டி தொடங்குறேன் நீங்க ஒரு பார்ட்டி தொடங்குறீங்க அதை வந்துட்டு நாமளே தொடங்கிட்டு நம்ம இந்த படத்துல எல்லாம் காமெடியில வரும்ல அது மாதிரி நான் ஒரு சங்கம் தொடங்கியிருக்கேன் அப்படி எல்லாம் பண்ணிக்க முடியுமா இல்ல சங்கம் அப்படின்னா அவங்க போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் இதே பார்ட்டி அப்படின்னா அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஓகே பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத இப்ப கேள்வி சோ அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அதாவது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஓகேவா அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்கு யார் அதோட தலைவர் அவங்களுக்கான ஆர்டிக்கல் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் வேற வந்திருக்கு சோ எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோ இன்னொரு க்வெஸ்சன் பாருங்க இங்கேயே எக்ஸாம்பிள் இருக்கு இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி நம்ம பார்த்ததோடது ஃபினான்ஸ் கமிஷனோடது சோ ஃபினான்ஸ் கமிஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் முன்னாடி சீரீஸ்ல கூட வந்திருந்தது அதுல நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ 2017 நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் 15 வந்திருக்குன்னு சொன்னோம் 15 இருக்கக்கூடிய அந்த சேர்மனோட பேர் சொன்னோம் அதை கூட நீங்க ஷார்ட்கட்டா பாருங்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த க்வெஸ்சன் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு சோ இங்க வந்து இப்ப எலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம பாத்திரலாம் சோ எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பாட்டு 15 இருக்கு சோ சொன்னோம் இல்லையா ரோமன் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு இது டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் சோ வந்துட்டு 15 இருக்கு எலெக்ஷன்ஸ் ஒரு 15 வயசுல நம்மளுக்கு வந்து எலெக்ஷன்ஸுக்கு உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு கூட ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள 324 இருக்கு 324லேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 329 வரைக்கும் இருக்கு 324லேருந்து 329 வரைக்கும் நம்மளுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்னலாம் இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனரை பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க எலெக்ஷன்ல யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது இந்தியாவில தான் வந்துட்டு என்ன முதல் முறையா நம்ம வந்து ஒரு பெரிய கண்ட்ரியா உருவெடுத்து நம்ம வந்து உட்கார்றோம் அப்ப இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க எல்லாரும் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி இவ்வளவு பெரிய கண்ட்ரில நீங்க வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து எப்படி பண்ணுவீங்க அப்பெல்லாம் கேட்டப்ப இல்ல நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் சோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கான ஓட்டு அந்த ஓட்டை வந்துட்டு நீங்க வயது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுட்டு நீங்க வந்து ஓட் பண்ண போலாம் 18 வயசு வந்து நிரம்பி இருந்தா உங்களால ஓட்டிங் பண்ண முடியும் வேற எந்த ஒரு விஷயமோ ஜாதி மதம் இல்ல வந்து பாலினம் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வச்சு உங்களை நம்ம டிஸ்கிரிமினேட் பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஆர்டிக்கல்லயே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்தந்த என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு அதே ஸ்டேட்ல என்னென்ன பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு என்ன கோர்ட் விஷயங்கள்ல கோர்ட் வந்து இதுல தலையிடலாமா தலையிடக்கூடாதா இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா யார் தீர்ப்பா எல்லாமே வந்து இந்த ஒரு ஒரு ஆர்டிக்கல்லையும் கொடுத்துருப்பாங்க சோ இது நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா சோ இது மாதிரி ஒன்னொன்னா படிக்கிறப்போ அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியா எலெக்ஷன்ஸ்னு வந்தாக்க 300க்கு மேல இருக்கும் ஒரு 324ங்கிறது ஞாபகம் இல்லாட்டி கூட 300க்கு மேல இருக்கும் அப்படின்றதுன்னா உங்களால வந்து எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு முக்கியமா இதுல வந்து முக்கியமான எலெக்ஷன் கமிஷனர்லாம் இருப்பாரு அது வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்திருப்பாங்க 89ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஆக்ட கொண்டு வந்து அவரை மல்டி மெம்பர் பாடி அவருக்கு ஒரு ஹெல்பிங்கா ரெண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 பேர் வந்து அதுல இருப்பாங்க ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்திருப்பாரு இப்ப ஒரு 2 பேர் ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ம் 6 வருஷம் இருக்கும் சில அமைப்புகளுக்கு 6 வருஷம் சில அமைப்பு பதவி
கல்லூரிகளுக்கு வந்து 5 வருஷம் இருக்கும். ஸோ அதுல இது 6 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஇசி ஒருத்தர் இருப்பாரு, சிஇஓ ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பதவிகள் இதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபீசருக்கும் மாநில தேர்தல் அதிகாரிக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேவா? தலைமை தேர்தல் அதிகாரி அப்புறம் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ், யாரு வந்து எந்த எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு மட்டும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேத்துக்குமே, ஏன் ரெண்டு போஸ்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ப புரிய வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்களா நம்ம அதுல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க வேற என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, இதுல அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நாமினேட்டட். இப்ப நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருப்போம், பிரசிடென்ட் வந்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி சில மெம்பர்ஸ சில குறிப்பிட்ட நம்பர்ஸை வந்துட்டு அவங்க நாமினேட் பண்ண முடியும், நியமிக்க முடியும். நியமனத்துக்கும் நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டிங் போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. நியமனம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அவங்க வந்து ஒரு நல்ல துறையிலையோ எதுலையாவது எக்ஸ்பர்ட்டா இருந்திருப்பாங்க, அவங்கள அதுக்காக அவங்கள ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக நம்ம அவங்கள நாமினேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டேட்ல இருந்து ரீசெண்டா இசைஞானி இளையராஜா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சச்சின் டெண்டுல்கர், அவர் வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்திருந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்ல, ஆர்ட் அதாவது கலைத்துறை, அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாட்டு, அப்புறம் வந்து இலக்கியம், இந்த மாதிரி துறைகள்ல முன்னோடியா இருக்கக்கூடியவங்களுக்கு நியமனங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 பேரை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து ராஜ்யசபால 12 பேர் கொடுப்பாங்க, லோக்சபால 2 பேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ். அதுதான் நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா, அது இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்த நியமனம் பத்தி நம்ம பார்க்கலாம். நியமனம் அப்படிங்கிறது Article 80 வந்து சொல்லியிருப்பாங்க. Article 80 நாமினேஷன் பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ராஜ்யசபால Class 3 இந்த மாதிரி 12 மெம்பரை வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த துறைகள்ல பாத்தீங்கன்னா, ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ், அதாவது கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் பொதுநலம், சமூக நலம் இல்ல பொதுநலம் செய்யக்கூடிய மக்கள்ல இருந்து நம்ம வந்து அவங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னாக்க, இப்ப இருக்கக்கூடிய ராஜ்யசபால எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 245 பேர் இருக்காங்க. அதுல 229 பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க வந்துட்டு நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க. இது யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்கணும் இல்லையா, ரெண்டு பேருக்குமே மதிப்பு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வந்து 4 பேரு, அதுக்கப்புறமா 12 பேரு. ஸோ மொத்தம் 299 பேரு. அப்புறம் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன, ஒரு 245 பேர் வந்து இப்போ இருக்கிறாங்க. இப்ப நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களோட என்னென்னலாம் பவர் இருக்கு, ராஜ்யசபான்னு எதுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, ராஜ்யசபா தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல அதை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து, அவங்களை வந்து ஒரு மதிப்பு மிக்கதா வந்து மாத்துறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க, அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க, செக்யூலரிசம். ஓகேவா? செக்யூலரிசம் அதாவது மத, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த க்வெஸ்சன் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த க்வெஸ்சன் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்போ வந்து எப்படி கேட்டிருந்தாங்க, அப்போ வந்து என்ன அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க, இப்போ என்ன இயர்னு கேட்டிருந்தாங்க. அதான் சொன்னேன், திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன், டக்கு டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, எந்த பார்ட் அண்ட் ஆர்டிக்கல்ல வந்துட்டு லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமை வந்து இழக்கிறத பத்தி எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாமே சொல்லியிருந்திருப்பேன், பார்ட், ஆர்டிக்கல், பகுதி, அதுக்கப்புறம் வந்து விதி. ஓகேங்களா? விதி, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்டவணை அதாவது ஸ்கெடியூல் இல்லையா,
ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷரத்துகள், அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்டு, அட்டவணை, இது எல்லாமே வந்துட்டு நீங்க திரும்பி 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 படிச்சு நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நம்ம ஆப்ல கூட இதுக்கான டெஸ்ட் எல்லாம் கூட இருக்கும், இல்ல வந்துட்டு நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து அவைலபிளா கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்க திரும்பி திரும்பி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் டூல ஆர்டிகல் 5 to 11 இது நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சவன் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை ஈஸியான க்வெஸ்சன் விட்டுட்டு வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால இதை நீங்க மறந்துடாம பாத்துட்டே இருங்க, நிறைய டெஸ்டும் போட்டு பாருங்க அதுல, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க குவாலிபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட், ஓகேவா. இந்தியன் பிரசிடென்ட்டை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்களுக்கான குவாலிபிகேஷன் என்ன, தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ தகுதி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு தப்பு என்ன, நல்லா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபால்ஸ் தான் கேட்டிருக்கான், கரெக்ட் இல்லை, ஓகேவா. ஃபால்ஸ் தான் கேட்டிருக்கான். இப்போ ஃபால்ஸ் கேட்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்க இது 40 இயர்ஸ்ன்னு இருக்கும், ஆக்சுவலி 35 இயர்ஸ் தான் ஆன்சர், ஓகேவா. நம்ம இதுல எந்த பதவிக்குமே 40 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மேக்சிமம் 25 அப்படிதான் இருக்கும். இந்த ஒரு பகுதிக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா 35 வரைக்கும் கொடுத்துருப்போம், ஓகேவா. ஸோ இவரோட இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு பிரசிடென்டோட ஆர்டிகல்ஸ் தெரியணும், அவங்களோட பவர்ஸ் தெரியணும், அவங்களோட குவாலிபிகேஷன் தெரியணும், அவங்கள எப்படி ரிமூவ் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வச்சிடணும். இப்ப நீங்க திருப்பி திருப்பி பிரசிடென்ட் க்வெஸ்சன் எந்த இதுல வந்தாலும் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை இல்லையா, ஒரே இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா 1 by 1 வந்துட்டு பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இதுலயுமே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இவரோட குவாலிபிகேஷன் என்னன்னு நான் சொன்ன மாதிரி இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம், அதுக்கப்புறம் 35 இயர்ஸ் இருக்கலாம், அவர் வந்து ஏதோ ஒரு லோக்சபாவோட மெம்பருக்கு ஆகக்கூடிய அதே குவாலிபிகேஷன் இவருக்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, இந்த போஸ்டிங் இல்ல எல்லாத்துக்குமே இருக்கும். அப்ப அவங்க கவர்மெண்ட்ல ஒரு மக்களோட பிரதிநிதியா வரப்ப அவங்க அரசாங்கத்துல வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடாது இல்லையா. அந்த அரசுல இருந்து ஏதாச்சும் ஒரு உதவியோ இல்ல பணமோ வரக்கூடிய அளவுல எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லயே எதுலயுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. சோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. பார்ட் வந்து பார்ட் 5 ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றியம், அந்த பார்ட்ல வந்து இது வந்து வரும். சோ இது ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துருக்கோம். ஆர்டிகல் 52 ஆரம்பிச்சு பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிகல் 62 முடியும். இப்ப கூட நடந்த SSC தேர்வுகள்ல இதை பத்தி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அவங்களோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சில ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களோட குவாலிபிகேஷன் என்ன கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம இதை வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரியோ ஏதாவது வச்சு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், 52 வரைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரியே வந்துட்டு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல இனி வந்துட்டு அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பர்சன் பத்தி அவ்வளவா கேட்க மாட்டாங்க, இப்போ ஒரு ட்ரெண்ட் மாத்தி கேட்டிருக்காங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவரை பத்தி வந்து படிச்சவங்களுக்கு தான் கண்டிப்பா இவரை பத்தி தெரியும், லக்ஷ்மிகாந்த் புக்ல கண்டிப்பா இதை கொடுத்துருப்பாங்க இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட கான்ஸ்டியன் அசம்பிளி இருந்திருக்கும் இல்லையா, அதாவது நம்மளோட அரசியல் அமைப்புக்கான குழு, அதை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய நிர்ணய குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவுக்கு ஃபர்ஸ்ட் டே கூடுறப்ப என்ன பண்ணிருப்பாங்கனாக்க பிரெஞ்சு முறைப்படி, ஓகேங்களா, பிரான்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரெஞ்சு முறைப்படி இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணா என்ன பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய பெரியவங்கள யாரையாச்சும் கூப்பிட்டு நீங்க வந்து தீர்ப்பு சொல்லுங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவரை வந்து அங்க இருக்கக்கூடிய வயதிலேயே மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பிரெஞ்சு முறைப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க டெம்பரவரி பிரசிடண்டா, மறுபடியும் கூடி பெர்மனன்ட் பிரசிடண்டா அடுத்து இருக்கக்கூடிய நம்ம ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சோ அதுதான் இது. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓல்டஸ்ட் மெம்பர்னு கேட்டிருக்காங்க, ஓகே இது கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா, அசம்பிளியோட வைஸ் பிரசிடென்ட் இவர் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே வந்து இவரை பிரசிடென்டாவும் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. சோ இதுலயே அந்த ஒரு கான்ட்ரடிக்ட் வருது இல்லையா, இப்படியும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படியும் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, அதனால 1 only அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்ட். சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னாக்க இவரை பத்தி இவ்வளவுதான் தெரியும், வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா சில இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி இருக்குது. என்னென்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் டெம்பரவரி பிரசிடென்ட் இல்லைங்களா. அதே மாதிரி இவர் வந்து ஒரு லாயரு, நிறைய பேர் இவருன்னு இல்லை, நம்ம INMல இதுல எல்லாம் படிக்கக்கூடிய நிறைய தலைவர்கள், நம்மளுக்காக போராடின அத்தனை தலைவர்களும்
80% பேர் வந்து லாயரா தான் இருப்பாங்க. அப்ப வந்து சட்டம் தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு நல்ல பவரா இருக்கும் அப்படிங்கறதுனால போய் லண்டன்ல எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க. பாரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காந்தியா இருக்கட்டும் இல்ல நேருவா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க இந்த லா படிச்சவங்களாதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு லாயர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1921 இவர் வந்து டெபுட்டி பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க சில யூனிவர்சிட்டிக்கு விசியாவும் இருந்திருப்பாரு. ஓகேவா, அதோட அந்த தலைவர் பதவியிலையும் அவர் வந்து இருந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ஹா லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு 24 அவங்க ஒய்ஃபோட பேர்ல கூட அவர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்க லைப்ரரியும் பில்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அவங்க ஒய்ஃபோட பேர் ராதிகா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பீகார் அண்ட் ஒடிசால ஸ்பீக்கராகவும் இருந்திருப்பாரு. பீகார் அண்ட் ஒடிசா மாநிலத்துல ஸ்பீக்கராகவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் ஏன்னா கேட்டுட்டாங்க, ஒருவேளை இவரை பத்தியே மறுபடியும் கேட்டாங்கன்னா பாயிண்ட்ஸ் தெரியணும் இல்லையா. அதனால நம்ம ஃபேமஸான தலைவர்கள் பத்தி நல்லா தெரியும், ஸோ இவரை பத்தி எல்லாம் அவ்வளவா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு அது பல இடங்கள்ல திருப்பி வேறதா படிக்கிறப்போ யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து வந்து க்வெஸ்சனு ஸ்டேட் அண்டு சென்டருக்கான ரிலேஷன்ஸ். ஸோ எதுல வந்து நம்ம ஸ்டேட் டு சென்டரும் ரிலேஷன்ஷிப்பே வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, எந்த அதிகாரத்துல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்க பப்ளிக் ரிலேஷன்ல வச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அதுக்கான பொது வகை உறவுகள், பொது வகை உறவுகள்ல வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வேற எதுல எல்லாம் வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லெஜிஸ்லேட்டிவ்ல வச்சிருப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வச்சிருப்போம், பினான்சியல்ல வச்சிருப்போம், சட்டமன்றத்துல வச்சிருப்போம், நிர்வாகத்துல வச்சிருப்போம், அதே மாதிரி வந்து நிதித்துறையிலையும் வச்சிருப்போம். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுக்கான ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்குன்னே தனியா ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகேவா, என்னன்னாக்க ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு பார்ட் வந்துட்டு என்ன 11th பார்ட்ல இருக்கும். இதுக்கு கூட ஷார்ட்டா சொல்லலாம், நம்ம வந்து 5 யூனியன் வரும், ஸ்டேட் வந்து 6, ரெண்டையும் கூட்டினா 11 வரும். ஸோ வந்து அவங்களோட ரிலேஷன்ஸ். ஓகேவா, இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுல 245-55 வந்து லெஜிஸ்லேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து 56-63 வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் வந்து 64-281 வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம நிறைய மறந்துருவோம். ஸோ ஒரு தோராயமா வச்சிருந்தா கூட போதுமானது. ஓகேங்களா, ஸோ அந்த உறவுகள் பத்தி படிக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யாரு வந்துட்டு மணி பில்லா இல்லையா அப்படிங்கறத யாரு வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகேவா, அவங்கதான் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ மணி பில்லா இல்லையாங்கிறத சூஸ் பண்றது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம, சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலவையில, அதாவது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அவைகள்லையும் இருக்கும், இங்க நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவைகள்லயும் ஸ்பீக்கர் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பதவி இது. இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த அவையை நடத்தும் நடத்தக்கூடிய அதிகாரப்படுத்த ஒரு அதிகாரியா இருப்பாரு. இவர் தான் வந்துட்டு அங்க அந்த அமைப்புக்கு ஒரு ஹையஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன முடிவு பண்ணாரோ, சில எம்எல்ஏவோ எம்பிஓவோ அவர் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை தகுதி நீக்கம் பண்ணாலும் அது செல்லுபடி ஆகும், இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து அவர் முடிவு போட்டாலும் இல்ல ஓட் எடுத்தாலும் எல்லாமே வந்துட்டு அவர் பண்றதுதான் சரியான முடிவா இருக்கும். அது மாதிரி பில்லையும் வந்து அவர் தான் முடிவு பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பதவி வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பீக்கர் பத்தி வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 93-97 அதே வந்து பார்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது பாட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ யூனியன் ஒன்றியத்தோட பாட்டில் தான் இதுவும் வருது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ கரண்டாக யார் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும். நிறைய எக்ஸாம்ஸ்ல அதையும் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னாங்க மிஸ்டர் ஓம் பிர்லா, அவங்க வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க யாருங்கிறத நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும், அங்க யாரு இருக்கா இங்க யாரு இருக்கா அப்படிங்கிறது. இதே ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா தனியா கிடையாது, நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, துணை ஜனாதிபதி இருப்பாங்க. ஸோ அவரை தான் நம்ம ராஜ்யசபாக்கு சொல்லுவோம். பட் இங்க வந்து லோக்சபா பத்தி பேசுறதுனால நம்ம அவங்கள பத்தி சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட டென்யூர் காலம், பதவி காலம் சொல்றோம் இல்லையா. பதவி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு லோக்சபா இப்ப இருக்கு, அந்த லோக்சபா வந்து முடிய போகுது, அதாவது டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ டைம் முடிஞ்சதுனால அந்த லோக்சபாவோட காலம் முடிஞ்சு காலாவதி ஆகுது அது. ஆனாலும் இந்த ஸ்பீக்கரா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அவர் வந்து அங்கதான் இருப்பார், அந்த போஸ்டிங்ல தான் இருப்பார். புது லோக்சபா எப்ப வந்து எப்ப அவங்க ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது வரைக்கும் அவருக்கான
டைம் வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து அவங்க அப்படியே அந்த 5 வருஷம் முடிஞ்சு பண்ணாலும் ஒத்து போகும், இல்ல இடையிலேயே ஏதோ ஒரு இஷ்யூ வந்து மெஜாரிட்டி வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. நம்ம அரசாங்கத்திலேயே நிறைய இந்த மாதிரி நடந்திருக்குது இல்லையா? வாஜ்பாய் அவர்கள் இருந்தப்போ ஒரு தடவை நடந்திருக்கும், இந்திரா காந்தி இருந்தப்போ ஒரு தடவை நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைம் நடந்திருக்கும். அப்ப கூடயுமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஸ்பீக்கரோட பதவி அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து ஸ்பீக்கரா தான் இருப்பாரு, அடுத்த பதவி வர வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருப்பாரு. அது ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே வரை பாத்தீங்கன்னாக்கா ரிமூவல் பொறுத்த வரைக்கும் அதுதான் கேட்டிருந்தாங்க இல்லையா க்வெஸ்சன்ல. ஸோ அவங்கள எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பார்லிமெண்ட்ல அவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது, அதாவது என்ன அப்படின்னாக்க அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ அந்த அறுதி பெரும்பான்மை அப்படின்னா சாதாரணமா அதை பண்ணிட முடியாது. என்ன பண்ணும், வந்திருக்கவங்க எல்லாத்துலயும் 50% மேல அதை ஓகே பண்ணியிருந்துருக்கணும், ரெண்டு ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலயும் அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லென்தி ப்ராசஸா இருக்கும். ஸோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. அதே மாதிரி அவருக்கு வந்து அதை 14 days முன்னாடி நீங்க வந்து அதை நோட்டீஸ் கொடுக்கணும். அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து எல்லாமே பண்ணணும். ஆனா இந்த டைம்ல கூட அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த லோக்சபாவை வந்துட்டு நடத்த முடியாது. பிரிசைடுன்னு சொன்னோம் இல்லையா, பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பண்ண முடியாதே தவிர, பட் அவரோட பதவி அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கலாம், ஓட் போடலாம், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்த இம்பீச்மெண்ட் வந்து அப்ரூவ் ஆகி பாஸ் ஆகிற வரைக்குமே அவர் வந்துட்டு அங்கேயே தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து நம்ம சபாநாயகருக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து லோக்சபாவோட சபாநாயகருக்கு. இதே மாதிரியே டெபுட்டி அதாவது துணை சபாநாயகர்னு கூட ஒரு பதவி இருக்கு. நம்ம இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய லோக்சபால அந்த பதவி வந்து இல்லை இப்போதைக்கு. அது வந்து இப்ப தேவையில்லைன்ற மாதிரி நிறுத்தி வச்ச மாதிரியே வச்சிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து ஆக்சுவலி நடத்தணும், இன்னும் நடத்தல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா நம்ம அந்த க்வெஸ்சனுக்கான நோட்ஸும் எடுத்த மாதிரி இருக்கும், அஸ் வெல் அஸ் வந்துட்டு ஃபுல்லா நீங்க கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இது நம்ம இப்ப பார்த்தது ரோடு இன்ஸ்பெக்டரோட கம்ப்ளீட் எல்லா க்வெஸ்சன்ஸுமே பாலிட்டி பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரியே உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் சீரீஸும் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்க நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நம்மளோட ஆப்ல போய் டவுன்லோட் பண்ணி நீங்க அங்க இந்த கண்டென்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நீங்க கண்டினியூஸா வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷனும் வந்து கிடைக்கும். இன்னொரு ஒரு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.